அதிமுக பொதுக்குழுவை எதிர்த்து ஓபிஎஸ் தாக்கல் செய்த மனுக்கள் நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்பு நாளைய தினம் விசாரணைக்கு வரவுள்ளது. இந்த நிலையில் இந்த வழக்கை நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி விசாரிக்க கூடாது என்று ஓபிஎஸ் தரப்பில் நேற்றைய தினம் தலைமை நீதிபதியிடம் முறையிடப்பட்டிருந்த நிலையில் இன்று அந்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தபொழுது நாளை எடுத்துக் கொள்வதாக நீதிபதி தெரிவித்தார். அப்பொழுது ஓபிஎஸ் தரப்பில் இந்த வழக்கை நீங்கள் விசாரிக்க கூடாது என்று தலைமை நீதிபதியிடம் கடிதம் ஒன்றை கொடுத்திருப்பதாக ஓபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த கடிதத்தை இந்த விளக்கத்தை ஏற்க மறுத்த நீதிபதி ஓபிஎஸ் தரப்பை கடுமையாக சாடியிருந்தார். அதாவது உங்களது இந்த நடவடிக்கை என்பது மிகவும் கீழ்த்தரமான செயல் என்றும் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைக்கு தகுந்த விஷயம் இது என்றும் போன்ற பல்வேறு கருத்துக்களை தனி நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த கருத்துக்கள் தொடர்பாக ஓபிஎஸ் தரப்பில் மீண்டும் தலைமை நீதிபதியிடம் தற்பொழுது முறையிடப்பட்டு இருக்கிறது. வழக்கறிஞர் எம்டிஆர் பிரசாத் இந்த முறையீட்டினை மேற்கொண்டார். அதில் நீதிபதியை மாற்ற வேண்டும் என தங்களிடம் ஒரு கடிதம் கொடுத்துள்ள நிலையில் அதிமுக பொதுக்குழுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை நாளை விசாரிப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் இன்று பிற்பகலிலும் கூட தங்களுடைய நடவடிக்கையை கீழ்த்தரமான நடவடிக்கை என நீதிபதி விமர்சித்திருப்பதாகவும் ஓபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் நீதிபதியை மாற்ற வேண்டும் என்ற தங்களது கோரிக்கையை கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் ஓபிஎஸ் தரப்பில் முறையீடானது செய்யப்பட்டது. இது அனைத்தையுமே கேட்டுக்கொண்ட நீதிபதி இந்த விவகாரம் தொடர்பாக ஆலோசித்து முடிவு செல்வதாக தெரிவித்திருக்கிறார். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங் ஆன விஷுவல்ஸோட இன்ஸ்டன்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும் டாடா பிளேல இந்த நம்பர்லயும் டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.